சிலுவையின் காலம், கிருபையின் காலம், சிலுவையின் காலம், கிருபையின் காலம், மன்னிப்பு அருளிய கர்த்தரின் காலம், மன்னிப்பு அருளிய கர்த்தரின் காலம், இதுதான் இயேசுவின் காலம். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes tous heureux? Hein? Oui? Non? Vous parlez français? Ça va pas, non? Elle est OK? நான் பிரெஞ்சில் பேசினா உங்களுக்கு புரியாது. Si je parle en français, vous allez pas comprendre. என்னுடைய French ரொம்ப standard. Parce que mon français, il est vraiment élevé. அதனால நான் தமிழ்லே பேசுறேன். Donc je préfère parler en tamoul. Daniel 3வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. On va tourner Daniel chapitre 3. Daniel 3வது அதிகாரத்திலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. Dans Daniel chapitre 3, il y a un épisode que tout le monde connaît. சரித்திரம் விரும்புகிறவர்களுக்கு மாத்திரம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். Pour ceux qui aiment en fait l'histoire, je vais vous partager quelque chose. விருப்பமானால் எழுதிக் கொள்ளுங்கள். Si vous voulez, vous pouvez l'écrire. கிறிஸ்துவுக்கு முன் 609வது ஆண்டிலே avant Jésus-Christ, 609 avant Jésus-Christ, பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்திலே இருந்து சில வாலிபர்களை பிடித்து கொண்டு போனான். Le roi Nebuchadnezzar en fait, il a pris en captivité des jeunes d'Israël. ஏனென்றால் Pourquoi? வாலிபர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். Parce qu'en fait, avec les jeunes, on peut faire beaucoup de choses. உலகத்துக்கே தெரியும், வாலிபர்களை வைத்து தான் விளையாட்டு போட்டிகள் நடத்தலாம், வியாபாரங்கள் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். Parce que le monde sait en fait qu'avec les jeunes, on peut les faire participer à des compétitions ou faire du commerce avec eux. விளையாட்டு போட்டிகளுக்கு தெரிவு செய்யும் பொழுது வாலிபர்களை தான் தெரிவு செய்வார்கள். Et vraiment, quand on veut choisir quelqu'un pour les jeux, ben on choisit plutôt les jeunes. ராணுவத்துக்கு சேர்க்கும் பொழுது வாலிபர்களை தான் ராணுவ வீரர்களாக சேர்ப்பார். Et vraiment pour l'armée on choisit en fait des jeunes pour comme on choisit les jeunes. ஆண்டவரும் வாலிபர்களை தான் தெரிவு செய்தார். Et Dieu même choisit les jeunes. இயேசு தனக்கு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். Jésus a choisi ses 12 disciples. அந்த 12 பேருமே வாலிபர்கள். Et ses 12 disciples étaient des jeunes. அதிலே மூத்தவர் பெயர் பேதுரு. Et l'aîné s'appelait Pierre. அவர் ஒருவர் மாத்திரம் தான் திருமணம் செய்திருந்தார். Et lui seul en fait était marié. மற்றவர்கள் எல்லாரும் பிறகு தான் திருமணம் செய்தார்கள். Les autres en fait ils se sont mariés après. படி ஊழியத்திலேயும் சரி, ராணுவத்திலேயும் சரி, விளையாட்டுகளிலும் சரி, எல்லாவற்றிலும் வாலிபர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். Que ce soit dans les jeux, dans le ministère, dans l'armée, il y a que les jeunes qui ont été choisis. அதனால் தேவனுடைய ராஜ்யத்திலேயும் வாலிபர்கள் தான் ஊழியம் செய்ய வேண்டும். Donc même dans la présence de Dieu en fait, c'est les jeunes doivent faire le ministère. நான் 3 சபைகளுக்கு பெரிய பாஸ்டராக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது எனக்கு வயது 18. Quand j'ai été oint en fait pour diriger 3 églises comme pasteur, j'avais l'âge de 18 ans. ஆனால் சில நேரம் இந்த காலத்தில் 28 வயது பையன்களை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரசங்கம் கூட பண்ண தெரியாமல் இருக்கிறது. Mais maintenant, quand on voit même les jeunes de 28 ans, ils ne savent pas faire des prédications. அதனால் உலகத்திலே ஆட வேண்டிய ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு வயது முதிர்ந்து போய் ஊழியத்துக்கு வருகிறார்கள் தாத்தாமார்களாக. Et on voit qu'en fait, c'est des grands-pères qui sont en train de servir Dieu après avoir tout vécu dans le monde, après avoir dansé toutes les danses. தாத்தாமார் ஃபுட்பால் அடித்தால் எப்படி இருக்கும்? Imaginez un grand-père qui joue au football. இங்க பாஸ் பண்ணுடா, பாஸ் பண்ணு, கொஞ்சம் Il va être là, oui, passe-moi le ballon et il va se tordre les épaules. Tata mar boxing adicha epdi irukum? Imaginez un grand-père qui fait du boxe. Pala madichiradinga. Ne me frappez pas fort. Anada tata mar ranuva veerargalai maarinaal epdi irukum? Imaginez les grands-pères autant que soldats. ஆனால் இப்படித்தான் ஊழியத்திலே நடக்கிறது. ஊழியத்திலே வருகிறவர்கள் அநேகர் தாத்தாமார்களாக இருக்கிறார்கள். இந்த சியோன் சுவிசேஷ சபையின் பிரெஞ்ச் ஆராதனையிலே எனக்கு பிடித்த ஒரு அம்சம், நிறைய பேர் வாலிபர்கள் என்னை போல. Et j'aime bien en fait le culte en français parce qu'il y a beaucoup de jeunes comme moi. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ஆளுங்களேடா. அப்போ நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான்? Regardez le roi Nebuchadnezzar. அவனுடைய தேசத்து அரசாங்க வேலைக்காக வாலிபர்கள் அவனுக்கு தேவைப்பட்டது. En fait pour le travail de son royaume, il avait besoin de jeunes.
அகவே இந்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள். Et les Juifs, en fait, ils étaient remplis de sagesse, d'intelligence. இதனால் கிறிஸ்துவுக்கு முன் 609 ஆண்டு அவன் வந்து வாலிபர்களை பிடித்துக்கொண்டு போனான். Et 609 avant Jésus-Christ, en fait, il est venu prendre en captivité les jeunes. அப்படி பிடித்துக்கொண்டு போகப்பட்ட வாலிபர்களின் மூன்று பேரின் கதைதான் இன்றைக்கு நான் பேசப் போகிறேன். Et je vais vous parler, en fait, des trois captifs, en fait, d'Israël que je vais vous parler aujourd'hui. அந்த மூன்று பேரினுடைய பெயர்கள் சாத்ராக், மேஷாக், Abednego. Et ces trois personnes étaient Shadrach, Meshach et Abednego. இப்போ இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் ஒரு சில வருஷங்கள் நடந்து முடிந்து விட்டன. Après quelques années, en fait, qu'ils étaient en captivité à Babylone. இவர்கள் அங்கே நல்ல அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கின்றார்கள். Et là, ils étaient bien placés, ils étaient dans de bon travail. அப்பொழுது ஒரு பயங்கர சம்பவம் நடக்கிறது. Et il y a une terrible épisode qui se produit. முதலாவது வசனத்தை வாசியுங்கள். On va lire le verset 1. மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம். Daniel chapitre 3 verset 1. நீங்க வாசிங்க, பிரெஞ்சில மாத்திரம் வாசிங்க. Le roi Nebuchadnezzar fit une statue d'or haute de 60 coudées et large de 6 coudées. Il la dressa dans la vallée de Dura, dans la province de Babylone. 90 அடி உயரமான ஒரு சிலையை செய்தான். Et là on voit qu'il fait en fait une statue haute de 60 coudées de large. 90 அடி அகலம். Et c'est large de 70. இப்போ இந்த கூரை எவ்வளவு உயரமா இருக்கும்? எத்தனை அடி இருக்கும்? Imaginez le plafond, il est à quelle hauteur là? எத்தனை அடி இருக்கும்? ஒரு 40. இந்த 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 சவர் எத்தனை அடி உயரம் இருக்கும்? ஒரு 40. சரி, இது 40 அடி என்றால் இதை விட இரண்டு மடங்கும் போய் இன்னும் 10 அடி மேலே. Imaginez que ça déjà c'est 40, mais c'est encore plus grand que le plafond là. 10-9 அடி என்றால் கிட்டத்தட்ட அந்த மூன்று பெட்டிகளுடைய அல்லது ஒரு இரண்டரை பெட்டிகளுடைய அகலம். Imaginez les trois coudées, en fait, c'est les trois carreaux qui sont là. Et vraiment, c'est une grande statue. Et ils ont même dit où est-ce qu'il l'a mis. Et c'était dans une vallée. Et il y a des milliers et des milliers de personnes qui sont venues s'assembler pour regarder cette statue. பெரிய சிலையை எதால் செய்தான் தெரியுமா? Et d'après quoi en fait il a fait cette statue? தங்கத்தால் செய்தான். Il a fait par avec de l'or. எவ்வளவு பணம் செலவழித்து எவ்வளவு ஒரு பக்தி இருந்தால் அப்படி ஒரு பெரிய சிலையை செய்திருப்பார். Combien est-ce qu'il avait la crainte en fait pour faire cette statue avec tant d'argent? அப்புறம் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். Et verset 2. Le roi Nebuchadnezzar fit convoquer les satrapes, les intendants et les gouverneurs, les conseillers, les trésoriers, les jurisconsultes, les juges et tous les magistrats des provinces pour qu'ils se rendent à la dédicace de la statue qui avait élevé le roi Nebuchadnezzar. அந்த சிலையினுடைய திறப்பு விழாவுக்கு அவன் அழைத்தது. Et il a appelé pour qui est-ce qu'il a appelé pour la dédicace de la statue? சும்மா ரோட்ல போறவர்கள், பிச்சைக்காரர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல. C'est pas les mendiants, les gens qui n'ont rien à faire qui passent dans la rue. பெரிய பெரிய ஜனங்கள். Il a appelé des gens haut placés. இப்போ நாலாவது வசனத்தை வாசிங்க. Verset 4. Un héros cria à haute voix: Voici qu'on vous ordonne, peuple, nation, homme de toute langue. Au moment où vous entendrez le son de la trompette, du chalumeau, de la guitare, de la sambuc, du passe-la-terron, de la cornemuseuse, de toutes sortes d'instruments de musique, vous vous prosternerez et vous adorez la statue d'or qui a élevé le roi Nebuchadnezzar. Quiconque ne se prosternera pas et ne l'adorera pas sera jeté à l'instant même au milieu d'une fournaise ardente. பெரிய அந்த இசைகள் எல்லாம் வாசிக்கும் போது இவர்கள் எல்லாரும் பணிந்து அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். Lorsqu'il y aura tous les sons des instruments, il faut que tout le monde se prosterne devant la statue. ஒரு பெரிய திருவிழா. Et c'est vraiment un grand festival. பெரிய கொண்டாட்டம். Et c'est vraiment une grande fête. முழு தேசத்துக்கும் லீவு. Et c'est vraiment le congé pour tout le pays. அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் நாங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? Imaginez nous les chrétiens, qu'est-ce qu'on aurait dû faire?
சும்மா பார்க்க போயிருப்போம். On aurait dû aller voir. இல்லையா? கொண்டாட்டத்துக்கு போயிருப்போம் தானே? On aurait dû aller à la fête. ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போகவில்லை. Mais Shadrach, Meshach et Abednego, ils ne sont pas rendus. அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. Parce qu'ils n'aiment pas ce genre de choses. ஏனென்றால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தவர்கள். Parce que c'était des gens qui ont adoré le Dieu vivant. ஆனால் இந்த தேவனுடைய ஜனங்களை குற்றம் கூற என்றே சில பேர் இருப்பார்கள். Et il y a beaucoup de gens, en fait, ils veulent critiquer les hommes de Dieu. நீங்கள் எட்டாவது வசனத்தை பாருங்கள். Verset 8. À cette occasion et dans le même temps, quelques Chaldéens s'approchèrent et accusèrent les Juifs. சில பேர் வந்து இந்த யூதர்களாகிய இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். Et là on voit qu'il y a quelques-uns qui sont venus parler contre Shadrach, Meshach et Abednego. அவர்கள் ராஜாவுக்கு போய் சொன்னார்கள். Et ils sont allés voir le roi et ils ont dit: ராஜாவே, அந்த மூன்று தடியர்கள் அவர்கள் உம்முக்கும் பயமில்லை, நீர் வைத்த தெய்வங்களுக்கும் மதிப்பில்லை, அவர்களை நெருப்பிலே போட வேண்டும். Et là ils ont dit: Oh roi, t'as vu ces trois hommes, ils ont pas peur de toi ni de ton statut, il faut les jeter dans le feu. Et on va lire le verset 13. Alors Nebuchadnezzar, irrité et furieux, donna l'ordre qu'on amène Shadrach, Meshach et Abednego, et ces hommes furent amenés devant le roi. Vous savez comment est-ce que c'est vraiment dit en hébreu? அவனுடைய காதுகள் எல்லாம் சிவக்கிற அளவுக்கு அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. En fait, il avait la colère tellement que ses oreilles en fait sont devenues rouges. அப்படியே பிரெஞ்சுல சொல்லிருக்குதா? என்ன சொல்லிருக்குது? சும்மா கோபப்பட்டான். அந்த வீட்ல புருஷன் மொண்டாட்டி கோபப்படுவாங்களே, அந்த மாதிரியா? எரிச்சல். அதாவது நேபுகாத்நேச்சாருக்கு Et là, on voit qu'en fait, le roi Nebuchadnezzar, il commençait à trembler. Parce que ce n'était pas un roi ordinaire. Et c'était un roi puissant qui avait pris en captivité tout le monde. Babylone, ce n'est pas un pays ordinaire. C'était vraiment un royaume, en fait, qui était en train de gouverner le monde. அந்த பெரிய ராஜா சட்டம் போட்டிருக்கிறார். இவ்வளவு செலவழித்து இவ்வளவு பிரமாண்டமாக செய்திருக்கிற சிலையை வணங்காதவனை அக்கினியிலே போடுவேன் என்று. Et il a dépensé tant d'argent pour faire une statue et il dit aussi que si quelqu'un ne le prosterne pas, on va le jeter dans le feu. எல்லாரும் வந்து வணங்கும் போது யார் வணங்கவில்லையா? Et quand tout le monde est venu se prosterner, qui ne s'est pas prosterné? மூன்று சுண்டைக்காய் பயல்கள். Et c'est vraiment trois personnes inutiles. C'était des jeunes. C'est trois personnes. Alors comment est-ce qu'il était irrité, ce roi? Et là, c'est là qu'il dit: allez, emmenez-les-moi. Il dit de les emmener. Emmenez-les-moi. Emmenez-les-moi. கொஞ்சம் வீட்டுல சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல சொல்லுங்க பாப்போம். எழுத்து வாருங்கள் அவர்களை. நேச்சாருக்கு தங்கச்சியா இருக்கிறது கூட லாயக்கு இல்லை. அப்ப ஒம்னிலிவா பண்ணாங்க, இழுத்துக்கிட்டு வந்தாங்க. சரியா? வந்த உடனே ராஜா கேக்குறோம். Et là le roi il demande. கேக்குறோம், உண்மையாகவா? நான் கேள்விப்பட்டது உண்மையா? Est-ce que c'est vrai ce que j'ai entendu? ஸ்கூல்ல இந்த காலத்துல ஸ்கூல் எப்படின்னு எனக்கு தெரியாது. Je sais pas comment est-ce que ça se passe à l'école aujourd'hui. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல நல்ல ஒரு மாணவனா இருந்தேன். Avant quand j'étais étudiant, j'étais un bon étudiant. நல்லா படிப்பேன். Et je travaillais bien. என்ன படிப்பேன் தெரியுமா? Vous savez ce que j'étudiais? பாட்டு. J'étudiais les chants. பாடம் படிக்க மாட்டேன். J'étudiais pas les études. அப்புறம் அந்த டின்டின் காமிக்ஸ் இருக்கு தானே, டின்டின். ஆ, டின்டின் கேப்டன் ஹெடாக் இருக்கு தானே அது. ஆ, இந்த மேசையில இப்படி அடியில வச்சு காமிக் ஜோக்ஸ் வாசிச்சுட்டு இருப்பேன். Et j'étais en train de lire en fait les blagues. Teacher padichu kudukumbodhu na inge ipdi ukkandu idha vaasikittu idhula edhavu joke vandha siripen. Et quand j'ai en fait il y avait le cours qui se passait et quand je lisais les blagues, ben je rigolais tout seul. Appa adi eppa paathalum adi. Et tout le temps je me prenais des coups. Inda irunda vakkala principal koopiduvar. Et des fois il y a le principal qui m'appelle.
அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு et quand il m'appelle il me convoque daily நடக்கிறது தான் et c'est comme d'habitude இருந்தாலும் அந்த பிரின்சிபல் கூட பாட்டு போடுச்சியாடான்னு கேட்கும்போது இருக்கா ஒரு பயம் ஒண்ணு வரத்தான் செய்யும் et quand il te dit est-ce que tu as chanté bah tu es tout le temps là en train de paniquer ஆமா ஆமா அப்படி சொல்லுவோம் et là j'ai dit non oui Alors comment est-ce qu'on a peur mais, alors que c'est un simple homme qui nous appelle? Et ce roi, il était sur son trône. இழுத்து வருகிறார்கள் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை on est en train de d'amener Shadrach, Meshach et Abednego. உண்மையா? Est-ce que c'est vrai? Est-ce que c'est என்ன? Est-ce que c'est vrai? வரே. என்ன வீரனாய் மாறி. Est-ce que c'est vrai? அப்ப அவங்க சொல்ல முடியுமா சென கொம்புறோம்பா மிஷோ மிஷோ நெபுகாத்நேசர் சரியா உண்மையாகவா est-ce que c'est vrai அந்த இடத்துல நாங்க இருந்திருந்தா ஐயா இல்ல மறந்துட்டு செஞ்சிட்டோம் இப்ப சொல்லுங்க விடுகிறோம் et si c'était nous on dit non excusez-moi je vais me prosterner maintenant சந்தர்ப்பம் என்று கொடுக்கிறார் அவர் இப்போ நான் பார்க்கத்தக்கதாக இந்த இசை எல்லாம் வாசிப்பார்கள் மரியாதையாக மூன்று பேரும் தாழ விழுந்து என்னுடைய போற்சிலைக்கு வணக்கம் செய்ய வேண்டும் அப்போ இவர்கள் சொல்கிறார்கள் Et ces jeunes répondirent. இல்ல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க. Et regardez après le roi qu'est-ce qu'il dit? 15வது வசனத்திலே அவர் சொல்றார். Dans le verset 15 il dit. நீங்கள் இந்த சிலையை வணங்காவிட்டால் Si vous n'adorez pas, உங்களை அக்கினி சூளையிலே போடுவேன். Je vais vous jeter dans la fournaise ardente. எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றுவான் என்று பார்ப்போம் என்றார். Et quel dieu qui vous délivrera, on va voir. அதற்கு 16வது வசனத்தில் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் qu'est-ce qu'ils disent dans le verset 16 வாசிங்களே ரெண்டு வசனத்தை 16 17 வாசிங்க நல்ல கவனிங்க இதுதான் கவனிக்கணும் நீங்க Shadrach, Meshach et Abednego répliquèrent au roi Nebuchadnezzar nous n'avons pas besoin de te répondre là-dessus voici notre dieu que nous servons peut nous délivrer de la fournaise ardente et il nous délivrera de ta main ô roi Sinon, sache, ô roi, que nous ne servirons pas tes dieux et que nous n'adorions pas la statue d'or que tu as élevée. Et c'est vraiment une belle parole. Regardez ces trois jeunes hommes, qu'est-ce qu'ils disent? Et là, ils disent, attendez une minute, je veux vous parler, roi. Tu es un roi, c'est vrai. பெரிய சாம்ராஜ்யம் தான். C'est vrai que c'est un grand royaume. ஆனா sorry. Mais c'est pardon. வணங்க மாட்டோம். Moi je ne prosternerai pas. நாங்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம். Nous on est en train d'adorer un dieu. அந்த தெய்வம் உனக்கும் எங்களை தப்புவிக்க முடியும். Il est capable de nous délivrer de toi. உன்னுடைய அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க முடியும். Il peut aussi nous délivrer de la fournaise. இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. Et c'est vraiment une situation vraiment terrible. இன்றைக்கு regardez aujourd'hui ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒரு கல்யாண கொண்டாட்டம் ஒரு ரிசப்ஷனுக்கு போய் இருக்கிறோம் என்றால் imaginez on était à un anniversaire à une fête à une réception அங்கே ரட்சிக்கப்படாத நேபுகாத்நேச்சார் மார் கிடையாது. Il y a pas des infidèles comme Nebuchadnezzar là-bas. நேபுகாத்நேச்சார் மார் அவங்க வீடுகள்ல இருக்காங்க. Est-ce que c'est des Nebuchadnezzar qui sont dans vos maisons? C'est tous des proches qui nous ressemblent. அதுல ஒன்னு இப்படி இப்படி வந்து கேக்கும். Il y en a un, il vient nous demander. சர்ச்சுக்கு போறீங்களே? Est-ce que vous êtes allé à l'église? வேதமே? Est-ce que vous êtes chrétien? கிறிஸ்தியனே? Est-ce que vous êtes chrétien? அல்லேலூயா கூட்டமே? Est-ce que vous êtes le groupe d'Alléluia? அதுக்கே நேரம் நிக்க முடியல. Et on peut pas perdre le temps. குரல் நடுங்காம கேட்க முடியல et on peut pas demander sans trembler la voix ஜெயத்துக்கு போறியா est-ce que j'ai entendu que vous allez à l'église உண்மையே est-ce que c'est vrai அதுக்கு பயந்துகிட்டு et là on a peur இல்ல சும்மா போறாங்க oui on est allé comme ça pour சொக்கலிங்கம் வர சொன்னவன் போறாங்க அவர் நம்மை invité on est parti
இங்க நேபுகாத்நேச்சார் கேக்குறார். Là, c'est Nebuchadnezzar qui demande. இந்த மூணு பேரும் சுண்டக்கா பயலுக்கு சொல்றாங்க. Et là, ces trois jeunes hommes. Excuse me, Raja. நீங்க பெரிய ஆள் தான். Excusez-moi, roi, c'est vrai que vous êtes grand. முழு சாம்ராஜ்யமே உங்களுக்கு பயப்படுதுதான். C'est vrai que vous avez le royaume entier qui a peur de vous. ஆனால் நாங்கள் வணங்குகிற எங்களுடைய தெய்வம் உம்மை விட பெரியவர். Mais notre Dieu que nous on adore, il est plus grand que toi. After all, toi simplement. உண்ட சாமி 90 அடி தாண்டி. Toi, ton Dieu, il fait juste 90 mètres de haut. நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். Mais notre Dieu, il a créé les cieux et la terre. அவருக்கு நம்மை தப்பு வைக்க முடியும். Lui, il peut nous sauver. ஐயோ 30 லட்சம் பேருக்கு முன்னால மூணு பேர் சொல்றாங்க. Et devant 30 000 hommes, il y a trois personnes qui parlent ainsi. ஆனா ஒரு பிரச்சனை. Mais ils ont un problème. நினைக்கிறேன் சாத்ராக் சொல்லிருப்பான். Shadrach, il aurait dû dire. ராஜாவே ஆண்டவர் நம்மை தப்பு வைக்க வல்லவர் உமது கைக்கு. Et notre Dieu, il est capable de délivrer de tes mains. அப்ப மேஷாக் சொல்லிருப்பான் உமது கைக்கு மாத்திரமல்ல உம்முடைய அக்கினி சுடைக்கும். Et Meshach, il aurait dû dire, mais pas seulement de toi, mais de ta fournaise aussi. Et Abednego, peut-être, il aurait dû dire, mais imagine, il ne nous sauve pas. Parce que c'est pas sûr, notre Dieu. C'est vrai que notre Dieu, il est puissant, il est bien, il est bon. Il va nous sauver, c'est vrai. C'est vrai qu'il donne de l'argent, il enlève nos dettes, il nous donne une église. Mais des fois, il ne le fait pas. C'est vrai, non? Il est bon, en fait, il nous donne la guérison, il nous donne tout, mais est-ce que c'est vrai? பிரெஞ்சில் இல்லையா? அது விளங்கிருச்சுன்னா நீங்க முதல்ல இருந்தே போயிருக்கலாம். அங்க கம்ப்ரான் பா விளங்குதா? உண்மை உண்மை உண்மையை சொல்லுமே. சில நேரம் சுகம் இல்லாம இருக்கிறோம். Des fois, on est malade. Et on est en train de dire, tu nous as donné la guérison, tu m'as guéri, mais il n'y a pas la guérison. Seigneur, tu es puissant pour enlever les dettes, mais il ne l'a pas fait. C'est vrai? Et on est en train de mettre litre par litre en fait du sang de Jésus pour qu'il nous protège. Il y a beaucoup de maris chrétiens. Ils ont la crainte de Dieu. Ils sont en train de se verser en fait du sang de Jésus litre par litre. Et ils sont en train de se faire frapper par les femmes. அந்த சர்வ வல்லவருக்கு Dieu puissant எவ்வளவு இந்த ஆள் உபவாசிச்சு ஜெபிச்சாலும் இந்த பொண்டாட்டிய மாத்துறதுக்கு முடியாம இருக்குது. Il n'arrive pas en fait à changer cette femme qui est horrible. வளங்குதா உங்களுக்கு? கவனிங்க, உண்மைதானே? இல்ல உண்மைதானே? C'est vrai ou pas? கர்த்தாவே யாக்கோபு 1:5. Mon Dieu, tu es Jacob, et tu es le Dieu de Jacob. Tu as dit, Seigneur, qu'il faut que on demande l'intelligence si on est en manque d'intelligence. Est-ce que c'est vrai ou pas? Là, peut-être Abednego, il aurait dit. S'il te plaît, imagine, il ne sauve pas, donc. C'est sûr qu'on va mourir. Mais dis quelque chose qui va trancher. Roi, j'ai oublié une chose aussi. Sinon, sache, ô roi, que nous ne servirons pas tes dieux et que nous n'adorerons pas la statue d'or que tu as élevée. Même si Dieu ne nous sauve pas, c'est pas grave. C'est ça en fait qui est bien pour les chrétiens. Par exemple, on va évangéliser dehors.
Est-ce que vous avez les maladies, les démons, Satan et tout ce qui va avec? Est-ce que vous avez des dettes et des problèmes, des disputes dans la famille? Viens à l'église. C'est vrai que c'est bien. Là, par l'avance, ces gens-là, ils disent, c'est vrai que Dieu va me sauver. Et même s'il ne le fait pas, c'est pas grave. Nous, on n'adorera pas. C'est vrai que c'est une bonne comédie, mais on est en train de. Mais c'est vraiment une bonne foi. Notre Dieu est puissant pour nous guérir. Même s'il ne guérit pas, c'est pas grave. C'est Dieu, il est puissant pour me faire passer de classe. Et même s'il ne me fait pas passer de classe, c'est pas grave. Et moi, je dis pour les gens qui étudient. Même si Dieu ne nous a pas fait passer de classe, vous étudiez et passez. Vous avez des disputes dans la famille. Dieu, il est puissant pour les résoudre. Même s'il ne les résolve pas, vous résolvez-le. Dieu, en fait, il y a des choses, il ne le fait pas. Ne vous fâchez pas les femmes. Vous en fait c'est parce que vos maris ils sont comme ça que vous êtes dans le Seigneur. Et si lui il change, et pour que vous, on vous amène au paradis, lui jusqu'à sa mort en fait il va être comme cela. Est-ce que vous avez compris? S'il change, c'est fini pour vous, lui il va aller au paradis. Beaucoup de gens, s'ils sont guéris, ils vont laisser tomber Dieu. Des fois, en fait, il y a les gens, c'est seulement pendant les dettes qu'ils ont besoin de Dieu. Sinon, c'est fini pour lui. C'est pour ça que Dieu les bénit pas. Beaucoup de couples, en fait, ils n'ont jamais d'enfants. Parce que tant qu'il n'y a pas l'enfant, la femme, elle vient aux réunions de femmes. Elle vient pour le Sunday school. Elle vient pour toutes les prières. Et même pour les cellules de prière, elle vient. Même le frère, il vient pour les réunions. Et ils vont se présenter à l'église tout le temps. Et vraiment, on a pitié de ces gens. Regarde comment est-ce qu'elle est bien, cette sœur. Et comment est-ce qu'il est bien, ce frère. Mais ils n'ont pas d'enfants. Et Dieu du paradis dit non. C'est vrai que c'est une bonne sœur, c'est un bon frère, mais c'est jusqu'à qu'ils n'ont pas d'enfants. Et là, nous, on est en train de se cogner la tête, en fait, en se disant, Seigneur, donnez-lui un enfant. C'est vrai qu'ils sont bien, mais on ne peut pas. Et Dieu, il donne un enfant. Et après, on ne les voit plus à l'église. Carrefour. Et on peut les voir à Carrefour. Carrefour la kandu kepinga yen church pakkam varala. On les voit à Carrefour, on dit pourquoi vous n'êtes pas là. Notre cœur il est à l'église. On peut pas venir, il pleure beaucoup. Il pleure beaucoup l'enfant. Donc des fois il n'y a pas de bénédiction pour certains. Donc ces gens là ils disent, c'est un Dieu qui est puissant pour nous délivrer. Mais si il ne nous sauve pas, mais on n'adorera pas ta statue. Qu'est-ce qu'il a fait dans le verset 19? En fait, il a fait chauffer la fournaise encore 7 fois plus. Donc, qu'est-ce qu'il a fait? Là, déjà, il y a une grande feu, une fournaise. Et en fait, il a dit de le chauffer encore 7 fois plus. Donc, qu'est-ce qu'il devait faire normalement? Donc, diminuer la chaleur.
போச்சுட்டு இவங்களை தூக்கி போடுங்க. Et mettez-le dedans. அப்பதான் அவசரம் இல்லாம சாவான். Donc comme ça ils vont pas mourir en fait rapidement. ஏழு மடங்கு அதிகரிச்சா? Mais si on augmente 7 fois plus. சீக்கிரம் செத்துருவாங்க. Ils vont mourir vite. நான் இருந்தேன்னா அட்வைஸ் கொடுத்துருவேன். Moi si j'étais moi j'aurais dû le conseiller. சொல்றா ஏழு மடங்கு அதிகரிங்க. Et là il dit en fait de chauffer 7 fois plus. தூக்கி போடுங்க. Et on les met dedans. எல்லாம் கட்டி போடுங்க. கையெல்லாம் கட்டிட்டு போடுங்க. Il les dit de les lier avant de les mettre. யார போட சொல்றான் தெரியுமா 20வது வசனத்துல? Et verset 20 qui est-ce qui les mettait dedans? Puis il commanda à quelques-uns des plus vigoureux soldats de son armée de lier Shadrach, Meshach et Abednego et de les jeter dans la fournaise ardente. Et en fait, c'était des soldats les plus forts en fait. Et c'était pour les faire peur. Est-ce que vous avez compris? Maintenant, on vient pour la chose. Dans notre vie, il n'y a pas des problèmes en fait de 90 mètres de haut. Et c'est de 9 cm en fait. School. Par exemple, à l'école. Au lieu de travail. Kudumbangal. Dans la famille. Des fois, les gens ils disent. De faire des choses que Dieu n'aime pas. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தால் Et si on fait en fait des choses que Dieu n'aime pas? சமாதானமாக இருக்கலாம். On peut être dans la paix. சந்தோஷமாக இருக்கலாம். On peut être dans la joie. பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். Et on peut être sans problème. ஆனால் ஆண்டவருக்கு பிடித்த காரியத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தால் Et si on fait simplement les choses que Dieu il veut? நண்பர்களை இழக்க வேண்டி வரும். On doit perdre nos amis. சொந்தக்காரர்கள் துக்கப்படுவார்கள், கோபப்படுவார்கள். Les proches vont être irrités, vont se mettre en colère. சில விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியாது. Et on peut pas accomplir certaines choses. சில பண இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். Et on devrait rencontrer en fait des pertes financières. சில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். Et il y a toutes sortes de problèmes qui vont arriver. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளின் போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்தை நினைத்துக் கொள்வோம். Donc imaginez en fait Shadrach, Meshach et Abednego dans ces situations. இவர்களுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வரவில்லையே. On n'a pas eu leur problème dans notre vie. இப்போ இலங்கையிலே நான் பௌத்த தலைநகரமாகிய கண்டியிலே ஊழியம் செய்கிறேன். Moi je suis en fait en train de faire le ministère à Kandy dans un lieu bouddhiste. அங்கே பௌத்தர்கள் என்ன தெரியுமா எனக்கு சொல்கிறார்கள்? Vous savez les bouddhistes qu'est-ce qu'ils me disent? நீ கிறிஸ்தவத்தை விட்டுவிடு என்று அவர்கள் சொல்லவே இல்லை. Ils me disent pas de laisser le christianisme. உன் சர்ச்சை மூடு என்று அவர்கள் சொல்லவே இல்லை. Ils me disent pas de fermer l'église. உன் பைபிள் காலேஜை மூடு என்று சொல்லவே இல்லை. Ils m'ont pas dit de fermer mon école biblique. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? Vous savez ce qu'ils disent? நீ உன் வேலையை செய்து கொண்டு போ. Tu vas continuer à faire ton travail. எங்களையும் கொஞ்சம் கண்டுகொள்ளு. Mais nous aussi fais attention à nous. எங்கள் தேவாலயங்களுக்கும் நீ வந்து போ. Toi aussi viens dans nos temples. நாங்களும் சர்ச்சுக்கு வந்து போகிறோம். Et nous aussi on vient à l'église. இந்த பௌத்த பிக்குமார் சொல்லுகிறார்கள். Là les bouddhistes ils me disent ainsi. உங்களுடைய ஒரு விசேஷம் இருந்தால் Si vous avez des fêtes. நாங்களும் வருகிறோம். Nous on vient. எங்கள் விசேஷங்களுக்கு நீங்களும் வாருங்கள். Et nous quand on a des fêtes venez participer. நீங்கள் எங்கள் தெய்வங்களை வணங்க வேண்டியதில்லை. C'est pas la peine d'adorer nos statues. நீங்கள் வந்து Vous allez venir. கலந்து கொள்ளுங்கள். Vous allez participer. ஒன்றாக இருப்போம். On va s'unir. இந்துக்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம். Les hindous, les chrétiens, les musulmans, les bouddhistes on va s'unir. இப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். C'est ce qu'ils disent. அப்ப சொந்தக்காரர்கள் சொல்லுவார்கள். Donc les proches ils vont dire. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள். Vous restez chrétiens. நீங்கள் உங்கள் தெய்வத்தை ஆராதியுங்கள். Vous adorez votre Dieu. எங்கள் பண்டிகைகளுக்கும் வாருங்கள். Mais venez aussi dans nos fêtes. நாங்கள் உங்களுக்கு பொட்டு வைக்கும்போது Et quand nous on va vous mettre le point. நெற்றியை கொடுங்கள். Et donnez votre fonds. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கை வைக்கும்போது நாங்கள் தலையை கொடுக்கிறோம். Et quand vous voulez mettre la main sur nous on donne nos têtes. We give head you take potto. We give head you take vibhuti. Quand on donne notre tête, vous mettez tout ce que vous voulez sur notre front. Alors, you scratch my back, I scratch your back. நீ என் முதுகசொறி நான் உன் முதுகசொறி. Moi je gratte ton dos et toi gratte le mien. வணங்குதா நீ கிறிஸ்தவத்தை விட்டு விட்டு வர தேவையில்லை. Ça sert à rien en fait de laisser le christianisme. School friends சொல்லுவார்கள். Et les amis vont dire. மச்சான்
Oui, mon pote. Ni unnudaya deivathai kaatti kodukkaade. Toi ne laisse pas ton Dieu. Naanum varren machan churchukku. Moi aussi je vais venir à l'église. Ni engaloda vellikalama discothèque va. Mais toi vendredi tu viens au boîte de nuit avec moi. Ni va naanga aaduvom. Et nous on va bien danser. Nyaayithukalama naanga varam churchukku anga vanda aaduvom. Et dimanche nous on vient à ton église, on va danser là-bas. We come your church. Et nous venons dans ton église. Valangada. C'est vrai, vous avez compris? Puli dana solradhu. Est-ce que vous comprenez ce que j'ai dit? Avargal solluvathu ketpadharku okay vaagathaan irukkum. Et quand ils parlent, on a l'impression que c'est vrai ce qu'ils disent. Indha Shadrak, Meshach, Abednego avargaludaiya nilamaiyai naan ungalukku vilakka pogiren. Et là je vais vous clarifier en fait l'état de Shadrak et Meshach et Abednego. Ettanai yudargalai Babylonukku kondu poirukkarargal. Combien de juifs en fait qu'ils ont amené à Babylone? Aayirakkanakkana yudargal. Des milliers de juifs. அதிலே ஒரே ஒருவர் மாத்திரம் இந்த பிரச்சனைக்கு மாட்டவில்லை. Il y en a un en fait qui a été échappé en fait à cette situation. Daniel. C'était Daniel. அவர் அரண்மனையிலே இருந்தபடியால் அவரை யாரும் கவனிக்கவில்லை. Parce qu'il était dans le château en fait personne l'a calculé. ஆனால் மற்ற யூதர்களை குறித்து பிரச்சனை வரவில்லையே ஏன்? Pourquoi les autres juifs ils ont pas eu de problème? நான் யோசித்து பார்த்தேன் ஆராய்ந்து பார்த்தேன். Donc moi j'ai vraiment étudié pourquoi c'est ainsi. கிமு 609 பிடித்துக்கொண்டு போகப்பட்ட மற்ற யூதர்களும் இருந்தார்களே அவர்கள் ஏன் இந்த விஷயத்திலே மாட்டவில்லை என்று. Pourquoi est-ce que les autres juifs qui étaient en captivité ils n'ont pas été à cette situation? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நல்லா கேட்டுக்கிருங்க. Vous savez ce qu'ils ont fait? Écoutez bien. அவர்கள் எல்லாரும் போய் இந்த சிலையை பணிந்து கொண்டார்கள். En fait, ils ont adoré ces statues. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? பயம். Parce qu'ils avaient peur. அடிமைகளாய் வந்திருக்கிறோம். On est des esclaves. வந்த இடத்துல இவனுக்கு ஏத்த மாதிரி செஞ்சா தானே வாழலாம். Si nous faisons en fait ce qu'ils demandent, c'est comme ça qu'on peut vivre. எங்க நாட்டில இருந்தா பரவாயில்லை. Si c'était dans notre pays, c'est pas grave. நாங்க அந்நிய தேசத்துல இருக்கோம். On est venu en fait dans un pays étranger. நாட்டு சட்டம்தான். Oui, ça c'est la loi du pays. நாட்டு சட்டம் சொல்லுது குடி. அவன் பேண்ட் அடிக்கும் போது குனி. Et la loi du pays dit qu'il faut se prosterner. குனிஞ்சிட்டு போனா என்ன பிரச்சனை? Et c'est pas grave si on se prosterne. மனுஷன் வெளியரங்கமாய் பார்க்கிறான். L'homme regarde extérieurement. தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். Mais notre Dieu regarde à l'intérieur. அவன் அந்த விஷயம் எல்லாம் வாசிக்கும் போது. Et quand lui va faire les instruments. எல்லாரும் அந்த 90 அடி சிலைக்கு பணியும் போது. Et quand tout le monde vont se prosterner. நாங்களும் பணிவோம். Nous aussi on va se prosterner. உள்ளத்துல சொல்லுவோம் மே தான் notre cœur on va dire கர்த்தாவே உம் ஒருவருக்கே நம் தலை படுகிறோம் Seigneur pour toi seul je me prosterne உம்மையே ஆராதிக்கிறேன் et c'est toi que j'adore நான் ஆரோகரா சொல்லுவது போல கேட்டாலும் உள்ளத்திலே அல்லேலூயா தான் சொல்லுகிறேன் கர்த்தாவே même si je dis en fait le mot hindou mais je dis alléluia வணங்குதா உங்களுக்கு இப்படி சொல்லி அவன் குனிறான். Et beaucoup de gens sont en train de se prosterner comme ça. Ils étaient comme Shadrach, Meshach et Abednego. பிரிய தேவ பக்தி பேசியவர்கள். C'était vraiment des gens qui avaient la crainte de Dieu. கண்ண மூடுனா தரிசனம் வாய திறந்தா தீர்க்கதரிசனம் சொன்னவெல்லாம். Quand ils fermaient les yeux, ils avaient des visions. Quand ils ouvraient la bouche, il y avait des prophéties. அங்க போய் குனிறான் பண்ணிறான். Et là, il est en train de se prosterner. கேட்டிருப்பாங்க. Et là, ils ont demandé. என்னடா குனிற நீ மேஷாக் கேட்டிருப்பான். Alors là, Meshach leur dit, mais pourquoi vous vous prosternez? சும்மா குனிற மாதிரி நடிச்சேன். Ouais, on fait semblant de se prosterner. உள்ளத்த ஆண்டவர் பார்க்கிறார் தான். Mais Dieu il regarde le cœur. வெளியால சும்மா குனிற மாதிரி நடிப்போம். Oui, c'est à l'extérieur, on est en train de se prosterner. அப்ப இவர்களும் தீர்மானித்திருக்கலாம். Peut-être que eux aussi ils auraient dû prendre la décision. நாங்களும் நடிப்போம். Nous aussi on va jouer de la comédie. அப்போ கர்த்தாவே உமக்கு தான் பணிகிறோம். Oui, Seigneur, c'est à toi qu'on se prosterne. ஆகவே இதிலே நீர் அப்செட் ஆகாதே. Donc tu dois pas te rendre en colère. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இதை தான் பண்ணுகிறார்கள். Beaucoup de chrétiens en fait ils font cela. குடும்பத்தை ஒழுங்காக வைத்துக்கொள்ள. En fait pour avoir un bon position avec la famille. நண்பர்களை ஷேப்பாய் வைத்துக்கொள்ள. En fait, pour être content avec les amis. டிஸ்கோதேக்குக்கு போவோம். On va aller au boîte de nuit. On a டிஸ்கோதேக்குக்கு போனா. Mais au boîte de nuit. அன்னிய பாஷையில தான் ஜெபம். On va prier en langue. பாபா பிளாக் ஷீப் ஹவ் யூ எனி பியூல்லோ. என்ன? Qu'est-ce qu'ils disent? கர்த்தாவே இவர்களை
encore une chose. டிஸ்கோதேக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா என்ன பண்ணலாம்? Qu'est-ce qu'on peut aller faire dans les boîtes? சத்துருவின் கோட்டைக்குள்ளேயே போய் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். On peut prier même dans les temples en fait de Satan. Et là il est en train de dire Seigneur que tu as détruit le mur de Jéricho, tu es en moi, il est en train de நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறார்கள். போகக்கூடாத இடத்துக்கு போகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நான் அங்கே போய் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பொய்யே. C'est pas vrai. The friends இழக்க முடியாம போறாங்க. Parce qu'en fait, ils n'ont pas envie de perdre leurs amis. சில குடும்ப ஃபங்க்ஷன் சிலவற்றுக்கு போக கூடாது. Il y a des fêtes en fait, on n'a pas le droit d'y aller. போனா ஆபத்து இருக்குறது என்று தெரியும். Donc ils savent en fait qu'il y a danger pour aller. துணிந்தவனுக்கு தூக்கம் இடையும் பஞ்சமேத்தை அப்படினு போறான். La tuninda je n'ai pas périphérique. தூக்கு மேடை இல்ல பஞ்சமெத்த வருது இல்லையோ விளங்குதா? இன்றைக்கு அநேகர் இந்த மாதிரி மக்களுக்கு பயந்து கூட்டாளிமாருக்கு பயந்து சொந்தக்காரர்களுக்கும் பயந்து வேலை தளத்தில் இருக்கின்றவர்களுக்கு பயந்து சின்ன சின்ன அசுத்தங்களுக்கு தலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது என்ன பிரச்சனை வந்தது தெரியுமா? பிறகு முதலாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுடைய பெயர்கள் அந்த சாத்ராக்கினுடைய உண்மையான பெயர் அனனியா. ஏ சாத்ராக் இஸ் அப்ளே அனனியா. அனனியா என்றால் தேவன் கிருபை உள்ளவர் என்ற அர்த்தம். அனனியா veut dire Dieu est grâce. தேவன் கிருபை உள்ளவர் என்ற நல்ல பெயரை தான் அந்த அகூவின் கட்டளை என்று மாற்றினார்கள். Et en fait c'était la grâce de Dieu qui a été changé comme commandement de Akuk. மேஷாக் என்றால் மேஷாக் voulait dire அந்த அகூ என்ற தெய்வத்துக்கு ஒப்பான தெய்வம் யார் என்பதுதான். Et Meshach voulait dire qui était semblable à ce dieu. Alors avanode unmayana per Mishael. Mais son vrai nom c'était Mishael. Mishael endral Mishael voulait dire unmayana aandavarku oppanavan yaar. Qui est semblable au vrai dieu. இந்த ஆபேத்நேகோ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Vous savez Abednego ça veut dire quoi? இந்த நேபோ என்பது ஒரு 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 எழுத்து தெய்வம் பாபிலோனியர்களுடைய. Nego voulait dire un dieu de lettres. Abednego என்றால் அந்த நேகோ தெய்வத்தினுடைய வேலைக்காரன். Abednego voulait dire c'est le serviteur de ce dieu de l'être. Et vous savez son vrai nom c'était Azaria. C'était Azaria. Azaria என்றால் Azaria voulait dire ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். Notre dieu nous a aidé ça veut dire. அப்ப பாருங்கள் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிற பெயருடையவர்களை Et ceux qui ont en fait un nom qui glorifiait dieu பிசாசின் பெயர்கள் கொடுத்து மாற்றினார்கள். Et ils ont donné en fait des noms de Satan. அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய வேதனையா இருந்தது. Et ça c'était vraiment douloureux pour eux. இவர்களுடைய பெயர்கள் அனனியா அசரியா மிஷாயல். Et eux leur prénom c'était Anania, Mishael et Azaria. ஆனால் அந்த அழகான பெயர்களை மாற்றி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற பிசாசின் பெயர்களை வைத்தார். Et là en fait ils ont mis Shadrach, Meshach et Abednego des noms
de démons. Et c'est vraiment douloureux pour eux. Mais ils se sont levés pour Dieu. Et ils disent, ô roi, non, matra yudargal. Même si les autres juifs se sont prosternés, moi je ne me prosternerai pas. Nous on ne va pas faire semblant de se prosterner. Parce que Dieu regarde le cœur. On adore le Dieu dans le cœur. Mais nous on ne va pas faire semblant pour les autres à l'extérieur. À l'intérieur il y a Dieu et à l'extérieur il y a Dieu aussi. On est prêt à vivre pour Dieu et mourir pour Dieu. Regardez comment est-ce qu'ils ont pris la bonne décision. Il y a tout le monde qui se prosterne. Là on est trois. Oui, on va se prosterner. Mais ils n'ont pas fait ainsi. Si les grands se prosternent, ce n'est pas grave. Nous, on est des simples jeunes hommes. Mais nous n'allons pas attrister notre Seigneur. Même si nous mourons, ce n'est pas grave. Donc vous, vous devez être changé ainsi. Vous devez être changé ainsi. Même si quelque chose, quelqu'un ou une autre personne vous tente à faire le mal contre Dieu, vous ne devez pas le faire. Et après, lisez par la suite. Et là, les soldats, en fait, ils allaient les jeter dans la fournaise. Et en fait, eux-mêmes, ils étaient, les gens qui l'ont jeté, ils sont morts. Et une fois qu'ils l'ont mis à l'intérieur, les liens, en fait, se sont brûlés. Et eux, ils n'ont rien eu. Et là, le roi Nebuchadnezzar, il dit, mais on n'a mis que trois personnes. Mais ils ne sont pas morts. Ils sont en train de marcher. Et il y a aussi quatre personnes. Et quand on regarde cette quatrième personne, on voit une dignité sur lui. On a l'impression que c'est Dieu qui est venu. On a l'impression que c'est le Fils de Dieu. Ils étaient tous confus. Qui était l'autre personne qui était avec ces trois? C'était Dieu. Moi j'aime bien une chose chez Dieu. Dieu il ne les a pas délivrés du feu. En fait il les a sauvés à l'intérieur du feu. Thank you. Ivlo sathama amen sonnadhukku romba nandri. இதுதான் நம்முடைய ஆண்டவர். C'est ça notre Dieu. பிரச்சனையிலே இருந்து காப்பாற்றினால் அது பெரிய விஷயம் அல்ல. En fait, il nous sauve pas en fait du problème. பிரச்சனைக்கு உள்ளே வைத்து காப்பாற்றும். Il est en train de nous sauver en fait dans le problème. வேணங்கடா உங்களை பிரச்சனை உள்ளுக்கு வச்சிருந்து காப்பாத்துறது தான் அவருடைய ஸ்டைல். Et en fait, son style à lui c'est de vous sauver à l'intérieur du problème. நம்முடைய ஆண்டவர் வீராதி வீரர். Notre Dieu c'est un Dieu puissant. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். Notre Dieu est fort. அவர் நம்மை காப்பாற்றுவதென்றால். Et s'il nous sauve. பிரச்சனைக்குள்ளே நம்மை போக விட்டு. Il nous laisse dans le problème. அந்த பிரச்சனையால் நாம் அழிந்து போகாதபடி காப்பாற்றுவார். Et il nous sauve afin qu'on ne soit pas péri à cause de ce problème. French ஆராதனைக்கு வந்திருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன். Donc moi je dis aux jeunes qui participent aux réunions françaises. இந்த பிரசங்கத்தை ஓசியிலே கேட்ட வந்த மற்ற தமிழர்களுக்கும் சொல்லுகிறேன். Et les autres tamouls qui sont venus gratuitement assister en fait à ce culte. ஏதற்கும் பயப்படக்கூடாது. Vous devez pas avoir de peur de n'importe quoi. என்ன பிரச்சனை வந்தாலும், même si vous avez des problèmes, என்ன வியாதி வந்தாலும், même si vous avez des maladies, அதற்குள்ளே போங்கள். Allez à l'intérieur. அந்த உள்ளே வைத்து கர்த்தர் காப்பாற்றும். Et Dieu va vous délivrer à l'intérieur. என்றால் நம்முடைய தேவன், parce que notre Dieu, அனனியா அசரியா மிஷாயேலினுடைய தேவன். Parce que c'est le Dieu de Anania, Michaël et Azaria. Et avec ces trois jeunes hommes. Et pour le monde entier, pour Babylone entier, on a su qui était le vrai Dieu. Même si on a su.
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Dieu est avec vous. அக்கினிக்கு உள்ளே போங்கள். Allez à l'intérieur du feu. அவரும் வருவார். Et lui va venir. உங்களை காப்பாற்றுவார். Et il va vous délivrer. ஆசீர்வதிப்பாராக. Il va vous bénir.